எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த படித்ததில் பிடித்ததுன்னு ஒன்று படிச்சுட்டு வந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருந்தான். கடைசியில் பார்த்தா அது சுஜாதா எழுதியதாக இருந்தது. ஸோ ஏன் ஒரு வாரம் இதை நம்ம படிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மனசில் ஆசை எழுந்தது. அது இன்றைக்கும் எழுதியதெல்லாம் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருக்கும். அதைத்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் மனதில் பிடித்தது அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இவர்களுக்கு இணை இவர்களே, அதான் ஒரு தலைப்பாக கொடுத்து எழுதியிருக்கார். அன்பும் பண்பும் பாரம்பரியமும் நிறைந்த ஒரு மூத்த சகாப்தம் முடிவுக்கு வர இருக்கிறது. வரும் 10-15 ஆண்டுகளில் அன்பாலும் பாசப்பிணைப்பாலும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பாடாக ஒரு மூத்த தலைமுறை உலகை விட்டு போக இருக்கிறது. முந்தைய தலைமுறை மக்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள். இவர்கள் இரவில் சீக்கிரம் தூங்குபவர்கள், அதிகாலையில் சீக்கிரமே எழுந்திருப்பவர்கள், காலையில் நடைப்பயிற்சிக்கு செல்பவர்கள், வீட்டு தோட்டம் செடிகளுக்கு தண்ணீர் விடுபவர்கள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மருதாணி, செம்பருத்தி தன் வீட்டிலேயே வளர்ப்பவர்கள், கடவுளை வழிபடுவதற்காகத்தானே தானே பூக்களை பறித்து பிரார்த்தனை செய்வார்கள், தினமும் கோயிலுக்கு செல்பவர்கள், வழியில் சந்திப்பவர்களுடன் பேசுபவர்கள், அவர்களின் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் விசாரிப்பவர்கள், இரு கைகளையும் கூப்பி வணக்கம் தெரிவிப்பார்கள், வழிபாடு இல்லாமல் உணவை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உலகம் வித்தியாசமான உலகம். அவர்களும் வித்தியாசமானவர்கள். திருவிழாக்கள், விருந்தினர்கள், உபச்சாரம், உணவு, தானியங்கள், காய்கறிகள், அக்கறை, யாத்திரை, பழக்க வழக்கங்கள், அவர்கள் அனைத்துமே யதார்த்தமாகவும் மனித நேயத்துடனும் இயற்கையாகவும் எந்தவித நாடகத்தன்மையும் கலவாமல் இருக்கும். லேண்ட்லைன் பேசி தொலை மீது அலாதி பிரியம் கொண்டவர்கள். தொலைபேசி எண்களை மனப்பாடமாகவும் டைரியிலும் பராமரிக்கும் பழக்கம் உடையவர்கள். முகவரியை தெளிவாக கூறுவார்கள், முடிந்தால் அழைத்து சென்றும் காட்டுவார்கள். ஒரு நாளைக்கு 2-3 முறை செய்தித்தாளை படிப்பார்கள். எப்பொழுதும் ஏகாதசி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி இவைகளை நினைவில் வைத்துக் கொள்பவர்கள் இந்த மக்கள். கடவுள் மீது வலுவான நம்பிக்கை உள்ளவர்கள். குடும்ப சமூக அக்கறை பயம் உள்ளவர்கள். தைத்து பராமரிக்கப்பட்ட பழைய செருப்புடன் உலா வருவார்கள். பனியன், பெரிய கண்ணாடி என மிக எளிய தோற்றத்தில் உலா வருவார்கள். கோடையில் ஊறுகாய், வடாம் தயாரிப்பவர்கள். வீட்டில் உள்ள உரலில் இடித்த மசாலா பொருட்களையே பயன்படுத்துவார்கள். விடியற்காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு அவர்களே தங்கள் கைகளால் வீட்டை பெருக்கி ஒட்டடி அடித்து வீட்டை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். எப்பொழுதும் நாட்டு மாட்டுப்பால், தக்காளி, கத்தரிக்காய், வெந்தயம், கீரைகளை தேடி தேடி வாங்குவார்கள். இவர்கள் அனைவரும் நம்மை மெதுவாக விட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீட்டிலும் இப்படி யாராவது இருக்கிறார்களா? ஆம் எனில் நீங்கள் மட்டுமே மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களை மிகவும் அன்பாக கவனித்துக் கொள்ளுங்கள், மரியாதை கொடுங்கள், அவர்களின் வாழ்வியலை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் அவர்களுடன் ஒரு முக்கியமான வாழ்வியல் என்னும் அதிமுக்கிய வாழ்க்கை பாடம் அழிந்தே போய்விடும். அதாவது மனநிறைவு, எளிமையான வாழ்க்கை, உத்வேகம் தரும் வாழ்க்கை, கலப்படமற்ற புணவு இல்லாத வாழ்க்கை, நமது கலாச்சாரத்தின் வழியை பின்பற்றும் வாழ்க்கை, மற்ற அக்கறையுள்ள ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கை, எல்லாம் அவர்களுடன் மறைந்துவிடும். உங்கள் குடும்பத்தில் யார் மூத்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை, நேரம் மற்றும் அன்பு கொடுங்கள். நம் முன்னோர்களே நமது அடையாளம், நமது முகவரி மற்றும் நமது பெருமை.
தனி மனித வாழ்வில் சடங்குகள் மட்டுமே பல குற்றங்களை தடுக்க முடியும், தவிர அரசாங்கத்தால் மட்டுமே முழுமையாக தடுக்க இயலாது. இயற்கையோடு ஒன்றி வாழ முயற்சிப்போம், ஆரோக்கியம் பேணுவோம், உடல் நலனில் முக்கியத்துவம் தருவோம், பாரம்பரியத்தை தூக்கிச் செல்லும் கலாச்சார காவலராகவும் பெரியவர்களை மதிப்போம். இந்த படித்ததில் பிடித்தது சுஜாதா, இதை பற்றி ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக உங்களோட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். ஏதோ ஹிந்து சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை பிராமணாள் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை இதில். ஏன் அதை வாண்ட்டு கிளாரிஃபை பண்ணுறேன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே நின்னா வாழ்ந்திருக்கா, இதை வந்து ஒரு ப்ராடர் பேஸில் நம்ம ஒரு இங்கே வாழ்ந்த ஒரு இந்தியர்கள், அது முக்கியமாக இந்த சவுத் இண்டியன் சைடு கூட வச்சுக்கலாம், இந்த சைடு இவ்வா இருந்த ஒரு பழக்க வழக்கங்கள், ஏன்னா இதை வெதரை ஒட்டி கருத்தில் குளிக்க போகிறது, குளிச்சுட்டு சாப்பிட்றது, பல விஷயங்கள் இருக்குது. இவள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளோ சோக்கியமாக இருந்தா, எவ்வளோ இன்னும் சுகாதாரத்தோடு இருந்தா அப்படின்னு பல விஷயங்கள் அது சொல்லி கடைசியில் பாவம் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தச்சு. இது ஒரு 5 பாயிண்டே இருக்குன்னு படுறார். எனக்கு வந்து இதில் உலகம் ஃபுல்லாக இப்போ பார்த்தோம்னா நம்ம கல்ச்சர் ஒரிஜினலாக பழகி நன்னா பரவின்ட்டுருக்கு. ஸோ இன்னும் டிஃப்ரெண்ட் வேல இந்த ஒரு குட் வேல்யூஸ்லாம் திரும்பி வரும் அப்படிங்கிறதுல எனக்கு பரம நம்பிக்கை இருக்குது. ஒஸ்தியான விஷயம், நான் ரொம்ப ரசித்த விஷயம் இன்னைக்கும் ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மயிலாப்பட்ட ஒரு பாய் கடை, நல்ல வெத்தல் சிவல் பிரமாதமான பாய் சம்மந்தம் இருக்கும், வெத்தல் சிவல் போனோம் பாய். ஒரு நாளைக்கு ஏதோ பார்த்துன்னு இருக்கச்சே, யாரோ பார்த்து என்ன ஐயா தர்ப்பணம் பண்ணிட்டியா அப்படின்னா ஆடி போயிட்டேன் நான். பாய் நீங்கள் தமாசு தெரியுமா, சும்மா குழந்தைத்தனமாக கட்டேன், என்ன ஒரு 20 வயசு இருக்கும் பொண்ணுக்கு ஒரு வெத்தல் சிவல் கொண்டிருப்பேன். அப்போ அந்த பாய் ரொம்ப அழகாக சொன்னான், நான்லாம் ஃபாலோ பண்ணுறேன் சாமி, எங்கள் வீட்டில் கவுச்சியெல்லாம் கிடையாது இதுக்கு, அதே மாதிரி நாங்கள் ஏகாதசி கூட ரொம்ப கம்மியாக சாப்பிடுறதா இருப்போன்ற மாதிரி சொன்னான், ஆடிப்பட்டேன். ஆமாம் சார், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான், ஹெல்த் விஷயங்கள், நம்ம கல்ச்சர் அப்படி தானே அதெல்லாம் அப்படின்ட்டான். நல்லா அப்படியே பிரமாதமான ஒரு மெசேஜ் மாதிரி கிடச்சிது. அது வசதியான ஒரு உண்மையும் கூட, ஒரு பொலிட்டிக்கலாக இடனோட கோண்டு த டீட்டெயில்ஸ் பிரிக்க பார்க்குறேன். பட் நம்ம எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக சௌக்கியமாக வாழ்ந்த விஷயங்கள். ஸோ இவர் சொல்கிறது எனக்கு வந்து நம்ம எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் படிச்சிருக்கேன். ஐ ஹோப் ஐ ஹட் மேட் மை பாயிண்ட். அப்புறம் என் டெய்லி ஒரு காலத்தில் எல்லோரையும் டச்சில் இருக்குமேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அதில் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு நல்ல மெசேஜ் அனுப்பிச்சேன், என்னென்னு ஞாபகம் இந்த சென்ஸ். அன்றைக்கி மெசேஜ் வாஸ் ஸோ இம்ப்ரெசிவ் டு அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ரமணின்னு பேர். அவன் ஃபோன் பண்ணிட்டான், நான் ராம்நாத் ஆயத்தை அனுப்பிச்சிருக்கிய, இது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, உன்னால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியறதுன்னு கேட்டான். ரொம்ப லோடட் கொஸ்டின், நியாயமான கேள்வியும் கூட. அது யோசிச்சுட்டு சொன்னேன், இல்லை இல்லைப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் அனுப்பிச்சுட்டுருக்கேன், டோட்டலாக எல்லாத்தையும் நண்பர்களெலாம் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா ஐ திங்க் அதுக்கு ஆன்சர் இருந்தோம். பட் ஆனால் ஒன்று சொல்லணும், அந்த ஹேவிங் ஆஸ் யூ ஆஸ் திஸ் கொஸ்டின், அதுக்கு ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களையே நம்ம பார்த்துட்டு வரைச்சேன், நம்மை அறிந்தும் அறியாமலும் சில விஷயங்கள் நம்மக்கிட்ட தொத்தினுடும், அது ஒரு ஹேபிட்டாக போயிடும்பா. அந்த மாதிரி அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் தான் எனக்கு இதை ஷேர் பண்ணிக்கணும்னு பட்டுது. இது ரொம்ப பிரமாதமான விஷயங்கள் நம்ம முன்னோர் வாழ்க்கைகள், அவருக்குமே பாவம். நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன், ஐயோ இது அழிந்து விடக்கூடாதே அப்படின்ற ஆதங்கத்தில் தான் போட்டிருக்கார். இன்றைக்கி பாருங்கள் உலக லெவலில், ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பெரியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இந்த சோகால் சனாதன தர்மம்னு சொல்கிறோம், அதில் என்னென்னா யாரையும் யாரையும் குத்து சொல்ல எதையும் எனக்கு மாட்டேன், எல்லாத்தையும் வி அக்செப்ட், வாவா வாபடி இருங்கோ. அது இப்போ உலகம் ஃபுல்லாக ரொம்ப நன்னா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அமெரிக்காவில் போனதுலாம் பார்த்தேன்னா, நம்ம வே நியூஸ் டே செலிப்ரேட் அவர் ஹிந்து ஃபெஸ்டிவல், எவ்ரி திங் சாதி மத பேதமின்றி அழகாக எல்லாரும் எந்த பொண்ணும் அத்தனை பேரும் அதை ஃபீல் பண்ணுறா. கேரளைட் இல்லை, மலையாளி இல்லை, அங்கே போய் சேர்ந்த முஸ்லீம்ஸ் ஆர் இங்கேருந்து போன கிறிஸ்டியன்ஸ் பேர் தான் அதெல்லாம், அங்கே போச்சு தி கெட் அன் ஐடென்டிட்டி ஆஸ் இண்டியன்ஸ். சாரி கொஞ்சம் லாங்காக பேச வேண்டிய நிலைமை இருக்குது எனக்கு, நான் இது இந்த சின்ன பதிவு தான், அதை வச்சு நான் சொல்கிறேன். அதை மீறி நம்ம கல்ச்சர் நம்ம உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம், பீட் இன் மியூசிக், பீட் இன் டான்ஸ், பீட் இன் சாஸ்திரங்கள், நல்லா உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து நம்ம கூப்பிட்டு இங்கே கோயில் வச்சு போட்டு கட்டிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, நல்ல விஷயங்கள் பரவுறது. ஸோ இந்த சமயத்தில் எனக்கு இதே உங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வழக்கம் போல் நிச்சயமாக இது நீங்கள் எல்லாம் ரசிப்பேட்டில் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.